ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வெண்டைக்காய் பொரியல். வாங்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சேருக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வெண்டைக்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. எண்ணெய், மஞ்சத்தூள், தக்காளி, சின்ன வெங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை, சாம்பார் பொடி, கடலைப்பருப்பு, தேங்காய், உப்பு, கடுகு, உளுத்தம்பருப்பு. பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுட்டு நாம் கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காய் இதில் சேர்த்திட்டு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது கூடவே தயிர் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெண்டைக்காய் எப்பயுமே தனியாக ஃப்ரை பண்ணால் தான் அந்த வளவளப்பு போகும். அதுக்கு தான் நம்ம எண்ணெய் தயிரையும் சேர்த்து வணக்கிட்டு இருக்கோம். இது ஒரு 10 to 12 minutes ஃப்ரை ஆகிரும். இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் வெண்டைக்காயை நல்லா வணக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம இதை தாளிச்சிடலாம். எப்போவுமே நீங்கள் வெண்டைக்காய் தனியாக ஃப்ரை பண்ணுறப்போ நான்ஸ்டிக்கில் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், இல்லைன்னா ரொம்ப அடி பிடிச்சிரும், கஷ்டமாயிரும். இப்போ நம்ம தாளிச்சிடலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு தாளிச்சுட்டு இதிலே நாம் இப்போது வெங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வணக்கி விட்டுருங்க. லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வணக்குனீங்கன்னா போதும். இதிலே நாம் இப்போது தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 1/2 தக்காளி தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. தக்காளி இந்தளவுக்கு வெந்திருந்தால் போதும். இதில் இப்போ நம்ம வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், சாம்பார் பொடி 1/2 ஸ்பூன், உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுருங்க, இல்லைன்னா அந்த பொடியோட ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ இதில் தேங்காய் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு.